بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அளவற்றார் உலாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்லநாயன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ், அவனது சாந்தியும் சமாதானமும் இவ்வையகத்துக்கு அருட்கொடையாக வந்துதித்த இறுதி தூதர் நமது உயிரிலும் மேலான முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை ஏற்று பின்பற்றி நடந்த அன்னாரது குடும்பத்தவர்கள், தோழர்கள், அந்த வழியில் இவர்கள் எல்லாம் பயணித்தார்களோ, பயணித்து கொண்டிருக்கின்றார்களோ, பயணம் செய்யவிருக்கின்றார்களோ அந்த அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பிற்குரியவர்களே, இன்றைய இந்த உரையினூடாக அஅ்அஸமு ஷஹாத, மகத்தான சாட்சியம், அந்த மகத்தான சாட்சியத்தை பற்றி தான் நாம் பார்க்கப் போகின்றோம். அஅ்அஸமு ஷஹாத என்றால் இந்த குர்ஆனுடைய வசனம். அல்லாஹ் சொல்கிறான், ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு வல் மலாஇக வஉலுல் இல்ம். அல்லாஹ் சாட்சி சொல்கிறான், மகத்துவமிக்க கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய சாட்சி மகத்துவமிக்கதாகும். அல்லாஹ் சாட்சி கூறுகிறான், அல்லாஹ் சான்று பகருகிறான், வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. இன்னும் மலக்குகளும் சாட்சி கூறுகிறார்கள். வஉலுல் இல்ம், இன்னும் அறிவுடையவர்களும் சாட்சி கூறுகிறார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த மகத்தான சாட்சியாக திகழக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த மகத்தான மகத்துவமிக்க இந்த கலிமாவை பற்றி தான் நாம் பார்க்கப் போகின்றோம். அன்பிற்குரியவர்களே, இந்த கலிமாவை பொறுத்தவரையில் இது அவ்வலுல் வாஜிபாத், கடமைகளில் முதன்மையான கடமை லா இலாஹ இல்லல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்பும் போது, இன்னக தஅதி கௌமன் மின் அஹ்லில் கிதாப் ஃபல்யகுன் அவ்வலு மா தத்உஹும் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த மக்களை, வேதக்காரர்களிடம் நீங்கள் செல்கின்றீர்கள், வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்திடம் நீங்கள் செல்கிறீர்கள், அவர்களை நீங்கள் முதலில் அழைக்க வேண்டியது ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இந்த கலிமாவின் பக்கம், இந்த ஷஹாதாவின் பக்கம் தான் நீங்கள் அவர்களை முதலில் அழைக்க வேண்டும். எனவே இது கடமைகளில் முதன்மையானது, கடமைகளில் முதன்மையானது. இஸ்லாம் என்ற மார்க்கத்துக்குள் நுழைவதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாயில், இந்த வாயிலை தவிர வேறு வாயில் கிடையாது. இந்த ஒரே வாயிலூடாகத்தான் ஒருவன் இஸ்லாத்துக்குள் நுழைய முடியும். அதுதான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அடுத்த நர்மை சகோதரர்களே, இந்த கலிமாவை பொறுத்தவரையில் சபீருல் ஃபலாஹ், இதுதான் வெற்றியின் ஒரே வழி.
வெற்றி பெறுவதற்கான ஒரே வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குலு லா இலாஹா இல்லல்லாஹ் துஃப்லிஹு என்று சொன்னார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆரம்பத்தில் சொன்ன செய்தி புகாரியுடையது, இந்த செய்தி அகமதில இடம்பெறுகிறது. லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், வெற்றி பெறுவீர்கள். எனவே வெற்றிக்குரிய ஒரே வழி லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதாகும். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, இந்த கலிமாவை பொறுத்தவரையில் இதுதான் ஹிதாயத்துல் குலூப், உள்ளங்கள் நேர்வழி பெறுவதற்காக, உள்ளங்கள் நல்வழி பெறுவதற்காக உள்ள ஒரே வழியும் ஒரே காரணியும் இதுதான். புகாரியிலே பதிவாகிறது, நீங்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்வதன் மூலமாக உங்களுடைய, அதாவது கண்களுடைய அந்த குருட்டு தன்மை அதன் மூலம் திறக்கப்படும். கண்களுடைய குருட்டு தன்மை என்பது இல்லாமலாகும், அந்த குருடாக உள்ள கண்கள் திறக்கப்படும். அதே போன்று ஆதானன் சும்மா, செவிடாக இருக்கக்கூடிய காதுகள் என்ன செய்யும், அந்த நல்ல முறையில் கேட்கக்கூடிய காதுகளாக. அதே போன்று மூடப்பட்டிருக்கக்கூடிய உள்ளங்கள் இந்த கலிமாவின் மூலம் திறக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் திறந்தார்கள், அந்த குருடாக உள்ள கண்களையும் செவிடாக உள்ள காதுகளையும் மூடப்பட்ட உள்ளங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் கலிமாவை கொண்டு திறந்தார்கள் என்ற செய்தியை நாம் புகாரியிலே பார்க்கிறோம். அடுத்த நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஃபலுஹா, இஸ்லாத்தில் மிக சிறந்ததும் மிக உயர்ந்ததும் லா இலாஹா இல்லல்லாஹ். அல் ஈமானு பிதுன் வ சப்உன ஷுஉபா, இஸ்லாத்துக்கு, இந்த ஈமானுக்கு, இறை நம்பிக்கைக்கு 70 கிளைகள் உள்ளன. இந்த கிளைகளில் அலாஹா வ அஃபலுஹா, அதில் உயர்ந்ததும் சிறந்ததும் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். இந்த செய்தி புகாரிலே வருகிறது. என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் பிரியக்கூடிய அந்த மரண வேளையில் நபி அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ். ஹதீஸில் புகாரியிலே பார்க்கிறோம், லா இலாஹா இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தில சக்கராத் என்று சொன்னார்கள். இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அல்லாஹ்வுடைய தூதர் கூறியவர்களாக சொன்னார்கள், நிச்சயமாக மௌத்துக்கு சக்கராத் என்று ஒன்று இருக்கிறது, சக்கராத்துடைய நிலை இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறிக்கொண்டிருந்தார்கள். அதே போன்று நறுமை சகோதரர்களே, அஃபலுல் ஹசனாத், நன்மைகளிலே மிகச் சிறந்தது லா இலாஹா இல்லல்லாஹ். இந்த ஹதீஸை அஹ்மதிலே பார்க்கிறோம். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து, அவுஸினி யா ரசூலல்லாஹ், எனக்கு வசியத்து செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா அமில்த சையா, நீ ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அதை தொடர்ந்து ஒரு நன்மையை செய்துவிடு, அந்த நன்மை அந்த பாவத்தை அழித்துவிடும். அப்போது அபூதர் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள், அமினல் ஹசனாத் லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை, இந்த கலிமா நன்மைகளில் இன்று உள்ளதா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், லா இலாஹா இல்லல்லாஹ் ஹிய அஃதலுல் ஹசனாத், ஹசனாத் நன்மைகளிலே மிகச் சிறந்தது லா இலாஹா இல்லல்லாஹ். இந்த ஹதீஸ் அஹ்மதிலே பதிவாகிறது. அதே போன்று நறுமை சகோதரர்களே, மௌத்துடைய நேரம், உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருவரும் அந்த உயிர் பிரியக்கூடிய அந்த மூமினுக்கு எதை சொல்லி கொடுக்க வேண்டும்? ஹதீஸை முஸ்லிமிலே பார்க்கிறோம், லக்கினு மௌதாக்கும் லா இலாஹா இல்லல்லாஹ், அந்த மரண வேளையில் மௌத்துடைய வேளையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். என் அருமை சகோதரர்களே, இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமா துஞ்சி மின் அஸாபில் கபர், கபருடைய வேதனையை விட்டு பாதுகாக்கக்கூடியது. புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், ஒரு மூமின் கபரில் கொண்டு போய் வைக்கப்படுவான், அவன் கபரில் அடக்கப்பட்ட பிறகு அந்த மூமினிடத்திலே மலக்குகள் வருவார்கள். அந்த நேரத்திலே அந்த மூமினான மனிதன் என்ன சொல்வார்? அவர் சொல்வார், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த மூமினான மனிதர் கபரிலே கூறுவார். இவ்வாறு அல்லாஹு தஆலா இது தொடர்பாக சொல்லக்கூடிய வசனத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டினார்கள். அந்த வசனம் தான், யுஸப்பிதுல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கவுலி ஸாபித் ஃபில் ஹயாத் அத்துன்யா வ ஃபில் ஆகிரா, அல்லாஹ் மூமின்களை பலப்படுத்துவான் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும். எனவே இதன் மூலம், இந்த கலிமாவின் மூலம்,
யுசபித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கவுலி ஸாபித்தன உறுதியான சொல்லை கொண்டு அல்லாஹ் பலப்படுத்துவான். அந்த உறுதியான சொல் எதுவாக இருக்கிறது? இந்த ஹதீஸ் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் சொல்கிறது, அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அப்ப இந்த கலிமாவின் மூலம் ஒருவன் கபருடைய வேதனையை விட்டு பாதுகாக்கப்படுகிறான். எனருமை சகோதரர்களே, நாளை மறுமையுடைய நாளில் ஒரு மனிதன் இந்த கலிமாவை கொண்டு மாத்திரம் அவன் என்ன செய்யப்படுவான்? தண்டனையை விட்டு காப்பாற்றப்படுவான். இந்த ஹதீஸை நீங்கள் திருமீதியிலே பார்க்கலாம். அதாவது ஒரு மனிதனுடைய 99 ஏடுகள், அந்த ஏடுகள் விரிக்கப்படும். கண்ணுக்கு எட்டக்கூடிய தூரத்தில் அந்த ஏடுகள் எல்லாம் பாவங்கள் நிறைந்ததாக இருக்கும். 99 ஏடுகள், அதில் எல்லாம் பாவங்கள். அல்லாஹு தஆலா அந்த அடியானை பார்த்து என்ன கேட்பான்? அதுன்கிரு மின் ஹாதா ஷைஆ, இந்த பாவங்களில் எதையாவது நீ நிராகரிக்கிறாயா, செய்யவில்லை என்று மறுக்கிறாயா என்று அல்லாஹ் கேட்பான். அந்த அடியான் சொல்வான், லா யா ரப், நான் எதையும் மறுக்கவில்லை, நான் எனது அனைத்து பாவங்களையும் ஏற்றுக்கொள்கிறேன். அடுத்து அல்லாஹ் கேட்பான், இந்த பாவங்களில் இந்த பாவங்களை பதிவு செய்த மலக்குகள் உனக்கு ஏதாவது அநியாயம் செய்திருக்கிறார்களா? அந்த மனிதன் சொல்வான், இல்லை யா ரப், அனைத்தும் நான் செய்தவைகள் தான் இங்கு பதியப்பட்டிருக்கின்றன. அந்த நேரத்திலே அல்லாஹ் சொல்வான், அந்த அடியானை பார்த்து, இன்னலக இந்தனா ஹசனா, உனது ஒரு நன்மை எம்மிடம் இருக்கிறது, நீ செய்த ஒரு நன்மை எம்மிடம் இருக்கிறது, இந்த நாளில் உனக்கு எந்த ஒரு அநியாயமும் செய்யப்பட மாட்டாது என்று ஒரு பிதாகா, ஒரு அட்டை, ஒரு கார்டு எடுக்கப்படும். அந்த அட்டையில என்ன இருக்கும்? அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இந்த கலிமா தான் அதில் இருக்கும். அந்த கலிமாவை தராசில் ஒரு தட்டிலே வைக்கப்படும். அவனது 99 ஏடுகள், பாவங்கள் நிறைந்த ஏடுகளை தராசுடைய மறுதட்டில் வைக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த தட்டில் கலிமா, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அட்டை வைக்கப்படுமோ அதுதான் கணத்தால் தாழ்ந்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அவ்வளவு மகத்தான வார்த்தைகளின் அருமை சகோதரர்களே, இந்த வார்த்தைகள். அதே போன்று பார்க்கிறோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மௌத்துடைய நேரம், மரணத்துடைய நேரத்தில் தனது மகனை அழைத்து வசியத்து செய்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 4 வசியத்துக்களை செய்தார்கள். அதில் முதல் வசியத் என்ன? நான் உனக்கு 2 விஷயங்களை ஏவுகிறேன். ஒன்று என்ன? சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி, இந்த கலிமாவை, இந்த திக்ரை நான் உனக்கு ஏவுகிறேன். வபிஹா யுர்ஸகுல் ஹல்க், படைப்பினங்கள் எல்லாம் உணவளிக்கப்படுவது இந்த திக்ரின் மூலம் என்று அல்லாஹ், அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். படைப்பினங்கள் உணவளிக்கப்படுவது இந்த தஸ்பீஹின் மூலம் என்று சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் ஆமுருக பிலா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வை நான் உனக்கு ஏவுகிறேன். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை தராசில் ஒரு தட்டிலும், இந்த வானங்கள் பூமி அதில் உள்ளவைகளை தராசுடைய மறுதட்டில் வைத்தால் அதுதான் கணத்தால் தாழும் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். 2 விடயங்களை நான் உனக்கு, அதாவது எச்சரிக்கை செய்கின்றேன், தடுக்கின்றேன். அதில் ஒன்று ஷிர்க், இணை வைத்தல் என்று சொன்னார்கள். அடுத்ததாக கிபிர், பெருமை என்று சொன்னார்கள். இந்த 4 அவர் மரணிக்கும் போது தனது மகனுக்கு வசியத்து செய்தார்கள். என் அருமையான சகோதரர்களே, நாளை மறுமையுடைய நாளில் ஒரு அடியானுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடியதாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு போரிலே ஒரு எதிரியை கொள்கிறார்கள், ஆனால் அவர் கலிமா சொல்லிவிடுகிறார். கலிமாவை சொன்ன பிறகு வெட்டுகிறார்கள், அவரை என்ன செய்கிறார்கள்? வெட்டுகிறார்கள். அந்த நேரத்திலே இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், அதாவது நீ கலிமாவை சொன்ன பிறகு அவரை நீர் வெட்டினீரா? அந்த நேரத்திலே உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எனது வாளுக்கு பயந்துதான் அவர் சொன்னார், எனது வாளுக்கு பயந்துதான் சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட கேள்வி என்ன? அஃலா ஷகத்த கல்ப, அவரது உள்ளத்தை நீ என்ன பிளந்து பார்த்தாயா என்று கேட்டார்கள். அவரது உள்ளத்தை நீ பிளந்து பார்த்தாயா என்று கேட்டார்கள். அடுத்து கேட்கிறாங்க, கைஃப தஸ்னஉ பிலா இலாஹ இல்லல்லாஹ் இதா ஜாஅத் யௌமல் கியாமா, அவர் மறுமையுடைய நாளில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு வரும்போது நீர் என்ன செய்வீர் என்று கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அந்த மறுமையுடைய நாளில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு அவர் வரும்போது நீர் என்ன செய்வீர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாகிறது. அதே போன்று நமக்கு தெரியும், அபு தாலிப் உடைய மரண வேளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யா அம், எனது சிறிய தந்தை என்று அழைத்து சொல்கிறார், எனது பெரிய தந்தை என்று அழைத்து சொல்கிறார்கள், குல் லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுங்கள். வஹாஜ்ஜுஹா பிஹா லக இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நான் அதை கொண்டு உங்களுக்காக நான் மன்றாடுவேன், அல்லாஹ்விடத்திலே பேசுவேன் என்று சொன்னார்கள் என்ற ஹதீஸ் புகாரியிலே பதிவாகிறது.
என் அருமையான சகோதரர்களே, இப்படியாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த மகத்தான கலிமா, இதற்காகத்தான் இந்த வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்டிருக்கின்றன, அவைகளுக்கு மத்தியில் உள்ளவைகள் படைக்கப்பட்டிருக்கின்றன. அல்லாஹு தாலா வேதங்களை அருளியதும், நபிமார்களை அனுப்பியதும், அல்லாஹு தாலா இந்த அனைத்து படைப்புகளை படைத்ததும் இந்த கலிமாவை நிலைநாட்டுவதற்கு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த கலிமாவில் நாம் உறுதியாக வாழ்ந்து மரணிப்போமாக என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மைன். அம்மா பஅத், அன்பிற்குரியவர்களே, இந்த மகத்தான கலிமாவுடைய சிறப்புகளில் அடுத்த சிறப்பை பார்ப்போம். புகாரியுடைய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது நாளை மறுமையுடைய நாளில் எனது ஷஃபாஅத்துக்கு பரிந்துரைக்கு மிக தகுதியானவர்கள், அஸ்அது நாஸ் பி ஷஃபாஅதி மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஹாலிஸன் மின் கல்பி, எவர் தனது உள்ளத்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை யார் தூய்மையான உள்ளத்தோடு சொல்வாரோ அவருக்கு நாளை மறுமையில் எனது ஷஃபாத் இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவாகிறது. என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதர் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை அவர் வந்து சிதகன் மின் கல்பிஹி அவரது உண்மையான உள்ளத்தால் சொல்வாராக இருந்தால் ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார், அல்லாஹ் அவருக்கு நரகத்தை ஹராமாக்குகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போன்ற நர்மையான சகோதரர்களே, மற்றொரு ஹதீஸிலே பார்க்கிறோம், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஅத்தின் சொல்லக்கூடிய அதானை செவியேற்கிறார்கள். அந்த முஅத்தினுடைய அதானில் அந்த முஅத்தின் சொல்கிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இதை செவியேற்றவுடன் நபி அவர்கள் சொல்கிறார்கள், நரகத்திலிருந்து வெளியேறிவிட்டார் என்று சொன்னார்கள். நரகத்திலிருந்து வெளியேறி விட்டார் என்று சொன்னார்கள் என்ற ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாகிறது. என் அருமையான சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், இப்படியாக நாம் எடுத்து பார்க்கின்ற போது இந்த கலிமாவுடைய சிறப்புகளை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் பரிந்துரை செய்வார்கள். நரகத்திலிருந்து என்ன செய்வார்கள்? பாவிகளை வெளியேற்றுவார்கள். ஈமான் உள்ளவர்கள், கடுகளவு ஈமான் உள்ளவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஷஃபாஅத்தின் மூலம் வெளியேற்றுவார்கள். அல்லாஹ்விடத்தில் இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள், ஒரு ஒரு கோரிக்கை வைப்பார்கள். என்ன கோரிக்கை? யா ரப், இதல்லி ஃபீ மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்களை நரகத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு எனக்கு அனுமதித்தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் என்ன சொல்வான்? கால லைஸ தாலிக், அது உமக்குரியது அல்ல, அது உமக்குரியது அல்ல என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்வான். வலாக்கின் இஸ்ஸதி வ கிபரியாயி வஅஸமதி என்று அல்லாஹு தஆலா தனது கண்ணியத்தின் மீதும், தனது மகத்துவத்தின் மீதும், தனது உயர்வின் மீதும் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்வான், கலிமா சொன்னவர்களை நான் தான் நரகத்திலிருந்து வெளியேற்றுவேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்வான், நான் தான் கலிமா சொன்னவர்களை நரகத்திலிருந்து வெளியேற்றுவேன் என்ற ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாகிறது. என் அருமையான சகோதரர்களே, எனவே நாம் ஒவ்வொருவரும் கலிமாவுடைய பொருளை விளங்க வேண்டும். இன்று கவலை என்னவென்றால், இந்த கலிமாவுடைய பொருளை சமூகம் விளங்கவில்லை. அந்த கலிமாவுடைய பொருள் என்ன? வணங்கத்துக்கு, வணங்கப்படுவதற்கு உண்மையிலேயே தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் மாத வஹுவ யஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹல அல் ஜன்னா, எவர் ஒருவர் அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அறிந்த நிலையில், அதனுடைய பொருளை விளங்கிய நிலையில் ஒருவர் மரணிப்பாராக இருந்தால் அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே நருமையான சகோதரர்களே, மற்றொரு ஹதீஸிலே பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி எந்த ஒரு அடியான் இந்த கலிமாவில் அணுவளவும் சந்தேகம் கொள்ளாமல் அல்லாஹுவை சந்திக்கிறானோ தஹல் அல் ஜன்னா, அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார் என்ற ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. அதே போன்ற நறுமை சகோதரர்களே, இந்த உலகத்தில் இருந்து நானும் நீங்களும் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று செல்லும் போது, நமது உடலிலிருந்து அந்த உயிர் பிரியும் போது, அந்த இறுதி வார்த்தைகள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமைய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் கான ஆஹிர கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹல் அல் ஜன்னா, எவருடைய கடைசி வார்த்தை, இறுதி வார்த்தை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவாக அமைந்து விடுமோ, அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார். தஹல் அல் ஜன்னா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே நறுமை சகோதரர்களே,
இந்த கலிமாவில் நாம் உறுதியாக வாழ்ந்து நாம் மரணிக்க வேண்டும். நாம் கலிமாவுடைய பொருளை சரியாக விளங்க வேண்டும். கலிமாவுடைய பொருள் என்ன? அதாவது இபாதத்தை, வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நாம் செலுத்தக்கூடாது. குல் இன்ன சலாத்தி வனுசுகி வமஹ்யாய வமமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நிச்சயமாக எனது தொழுகை, நான் அறுத்து பலியிடக்கூடியவைகள், எனது வாழ்வு, எனது மரணம் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ்வுக்காக. என் அருமையான சகோதரர்களே, கலிமாவுக்கு ஷுரூது லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமாவுக்கு 7 நிபந்தனைகள் இருக்கின்றன. அந்த நிபந்தனைகளை நானும் நீங்களும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதில் முதலாவது அல் இல்ம், கலிமாவை பற்றி அதனுடைய இல்மை, ஞானத்தை நாம் பெற வேண்டும். இரண்டாவது வல் யகீன், கலிமாவுடைய பொருளை உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். வல் யகீன். மூன்றாவது வல் கபூல், அதை உள்ளத்தால் மனமாற நாம் உளப்பூர்வமாக அந்த கலிமாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக வல் இன்கியாத், அந்த கலிமாவுக்கு முழுமையாக நாம் கட்டுப்பட வேண்டும். அதே போன்று ஐந்தாவதாக வஸ்ஸிதக், அந்த கலிமாவில் நாம் உண்மை உள்ளவர்களாக நடக்க வேண்டும். கலிமாவில் உண்மையாளர்களாக நானும் நீங்களும் நடக்க வேண்டும். ஆறாவது வல் இஹ்லாஸ், கலிமாவில் உள தூய்மையோடு நாம் செயல்பட வேண்டும். ஏழாவதாக அந்த கலிமாவில் முஹப்பா, நேசம் இருக்க வேண்டும். அல்லாஹுவை நாம் உண்மையாக நேசிக்க வேண்டும், கலிமாவை உண்மையாக நேசிக்க வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படியாக இந்த கலிமாவுக்குரிய கடமைகளை உரிய முறையிலே நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அந்த கலிமாவிலே வாழ்ந்து எம்மை அல்லாஹ் மரணிக்க செய்வானாக. நமது இறுதி வார்த்தையை அல்லாஹு தஆலா கலிமாவாக ஆக்கி வைப்பானாக என்று கூறி எனது இரண்டாவது உரையை நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.